இன்றைக்கி ரசம் செய்ய இருபது கிராம் புளி நூற்றம்பது கிராம் தக்காளி மஞ்சத்தூள் உப்பு தண்ணி விட்டு புளிப்பு அதிகம் இல்லாமல் ஒரு லிட்டர் அளவு கரைச்சிக்கோங்க நம்ம ரசத்தை கொதிக்க விட்டு செய்ய போகிறோம் ரசம் கொதிச்சா புளிப்பு அதிகமாகிடும் ஜாரில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஐந்து பால் பூண்டு ஒரு வத்தல் மல்லி இலை கொழுந்து கருவேப்பிலையாக போட்டு லேசாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு நைசாக அரைச்சிடுங்க அரைச்சதை கரைச்சி வச்ச ரசத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேம்லேயே ஐந்து நிமிடங்கள் கொதித்த பிறகு அடுப்பை சிம்ல வச்சு லோ ஃப்ளேமில் ஏழு நிமிடங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மல்லியலை போட்டு இறக்கிக்கோங்க தாளிக்க ஆயில் விட்டு வெந்தயம் கடுகு பொறிஞ்ச பிறகு காயப்பொடி வத்தல் கருவேப்பில அதுவும் பொறிஞ்ச பிறகு இலையும் போட்டு பொறிச்சு ரசத்தில் கொட்டிடுங்க அவ்வளவே தாங்க நமக்கு மணக்க மணக்க பருப்பு கலந்த ரசம் ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்